வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீவாஸ் பிளாக்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, மார்கழி 9ஆம் நாள் தாங்க. இன்னைக்கு பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, தூமணி மாடத்து சுற்றும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் ஆஸ் யூஷுவல் நான் கோலம் போட்டுக்கிறேன். இந்த கோலம் பார்த்தீங்கன்னா கம்பி கோலம், முறுக்கு கோலம்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து 11, 9 ரெண்டு சைடு, 7, 5 அதுக்கப்புறம் 2, 1 ஒரு மாதிரியாக டாட் வைக்கணும். ஸோ நான் ஒரு புக்கில் பார்த்து தான் எடுத்தேன். நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. இந்த கம்பி கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன். கலர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆச்சு, பட் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். சட்டுன்னு முடிச்சுட்டு நான் கிடுகிடுன்னு போட்டு, ஸோ அப்படியே பாடிடலாம் அந்த பாட்டை. தூமணி மாடத்து சொல்லிடலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். மாமன் மகளே மணி கதவும் தாழ் திறவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ. உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தல்லோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றும், நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். அவ்வளோ அழகாக பாடியிருக்காள் ஆண்டாள், சூப்பராக இருக்குங்க. கேட்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பாடும்போது செமையாக இருக்குங்க, எனர்ஜியாக இருக்குது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கெரிய, நற்மணம் திரவியம் மணம் வீச அழகிய பஞ்சு மெத்தியில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம், அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள்னா ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழறதான் முடியாதபடி அவள் ஏதாவது மந்திரத்தால் சிக்கிவிட்டாளா? உடனே எழுப்பு. எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணன் திருநாமங்களை சொல்ல, சீக்கிரம் எழுப்பு, நீராட செல்ல வேண்டும் என்று அழகாக இந்த ஆயர்களை சிறுமியர்கள்லாம் நம்ம ஆண்டாளை நோக்கி பாடுறான். இவ்வளோ நல்லா இருக்குல்ல, கேட்குறதுக்கு செமையாக இருக்குங்க. ஸோ எனக்கு நல்ல எனர்ஜியாக இருந்தது இந்த பாடல். அதுக்கப்புறம் முடித்தாச்சு, நானும் கோலமும் போட்டாச்சு, விளக்கையும் ஏற்றியாச்சு, பூவும் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நெய்வேத்தியம் தான். அழகாக வந்திருக்கு இன்றைக்கி கோலம், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேங்காய் சாதம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லெண்ணெயில் தான் தாளிக்கிறேன். ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம். இஞ்சி, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, கடுகு எல்லாம் போட்டு ஒரு கலவு பண்ணி நம்ம தேங்காயையும் திருவள்ளியும் போட்டு, பெருங்காயம் கொஞ்சம் போட்டு, அவ்வளோதான் சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுது பாருங்கள். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினவுடனே தேங்காய் திருவுள்ள போட வேண்டிதான். இந்த பாடல் கேட்க ரொம்ப நல்லா இருக்குல்ல, தூமணி மாடத்து. பகவானுடைய திருநாமங்களை எப்பவும் சொல்லணும் நம்ம. அவர் எப்படிப்பட்டவர்ன்றதுதான் அழகா சொல்லியிருக்காங்க அந்த பாடல்ல. பகவானையே நினச்சிட்டு இருக்கணும், படுத்துட்டு இருக்கக்கூடாது, எழுந்துரு, காலையில் எழுந்துரு அப்படின்ட்டு அழகாக பாடியிருக்கான். சிம்பிளாக இன்றைக்கி போட்டாச்சு கோலமும், சிம்பிளாக இருந்தது. அதே சமயம் என்னுடைய நெய்வேதியும் சிம்பிளாக முடிச்சிட்டேன். சுவாமிக்கு பிரசாதம் பண்ணிடலாம் பாருங்க. சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். பேக் பண்ண வேண்டியதான். சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவேன் காமிச்சிடறேன். ஆண்டாள்
அவ்வளோதான், ஒரு நாலு பேருக்கு கொடுத்துட்டா எனக்கு திருப்தி ஆகிடும். பேக்கிங் ஆகிடுச்சு, ஸ்டார்ட். கோவிலுக்கு வேற போகணும், அதனால கிடுகிடுன்னு முடிச்சிட்டேன் நான். அவ்வளோதான் இன்னைக்கு டே. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. அன்டில் தென், ஸ்ரீவாஸ் கிச்சன் அண்ட் பிளாக். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் என்னுடைய எனர்ஜி. தேங்க்யூ. பாய் பாய்.